என்ன தளபதி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லாக்டவுன்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. லாக்டவுன்ல, லாக்டவுன் எப்படா முடியும், ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. மற்றபடி ரெகுலரா நமக்கு வந்து எக்ஸசைஸ், அப்புறம் வந்து தலையோட பிடிச்ச படங்களை பார்க்கறது, என்னோட பிடிச்ச படங்களை பார்க்கறது, நம்ம ரசிகர்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக வேற என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. சொல்லு விக்டா, எப்போ வர? I'm waiting. நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இவங்களை மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளவு பணத்தாசை ஏன், பதவி வரியே, அதிகார அலட்டல் ஏன், நல்ல திட்டங்களுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது ஏன்? ஒத்த ஆளுக்கு அவ்வளவு காசு இல்ல, அவன் குடும்பத்துக்கு, அவன் சொந்தத்துக்கு, அவனுடைய பந்தத்துக்கு. அடிச்ச கொள்ளையில ஆடம்பர வாழ்க்கை, பெரிய இடத்து சம்பந்தம், பிறந்த நாள் கொண்டாட்டம், அப்பனுக்கு அமெரிக்க மருத்துவம், அம்மாவுக்கு அஞ்சாறு பங்களா, தம்பிக்கு எஸ்டேட், தங்கைக்கு ஒட்டியானம், மச்சினுச்சுக்கு வீடு, மைத்துனனுக்கு லாரி, சின்ன வீடு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், பிஸ்கி பாட்டில், விபச்சார பெண்கள். இதுக்காக தான் திருடுறான். பத்து பேர் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக லட்சம் பேருக்கு உதவுற திட்டங்களை அழிக்கிற அயோக்கியர்கள் அரசியல்வாதிகள் இல்ல, இந்த அதிகாரிகள் தான். சரி சரி விடுறா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்ற? இனிமே இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காம தடுக்க ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா அந்த அஞ்சு வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட இந்த திமிர் அடக்கும். இவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். பணம், பங்களா, நிலம், வாகனம்னு இவர்கள் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளே இவர்கள் நாடு கடத்தப்பட்டு இந்தியராக வாழ அருகதையாட்டவர்கள் என்று சொல்லி இவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும். அது என்னன்னா, ஒரு மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு ஊரை தாண்டி போறாரு, அவர் ஆள்ற ஊரு ஒரு கடத்தருக்கு அது வழியா போறாரு. அப்ப கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதுல ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சார் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு, உப்பு இல்லை. ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த கடத்தெருவில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறார், அப்படிலாம் போய் கடத்தெருவில் போய் எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாது, வாங்கிட்டு வரணும், உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற. அதுக்கு அந்த சிப்பாய் சொல்கிற, என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னால் அதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, இல்லை நீ சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான், அதை நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர்ற என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிடும். அதுதான் மன்னர்கள். அதாவது இது ஏன் சொல்லி சொல்கிறேன்னா, அதாவது ஒரு ஸ்டேட்டில் இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று வரும். பட் ஜென்ரலாக பாருங்கள், எல்லாத்துக்கும் காசு ஒரு டெத் சர்டிஃபிகேட் முதக்கொண்டு காசுங்க. ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கலன்னா ஒரு மரணம் அடையாமலே இருக்கணும், மரணம் அடைஞ்சும் மரணம் அடையாத ஒரு மனுஷனாகவே இருக்கணும். ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு காசு, அதுக்கு காசு கொடுக்கலன்னா பிறக்காதவராகவே இருக்க நேரிடும், பிறந்தும் பிறக்காதவராகவே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் வாங்குறாங்கன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வாங்குறதுனால. ஒரு மன்னர் எவ்வழியா வழி தானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தால், ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது. நம்ம கூட இருக்கிறவங்களை நாம் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம். நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார், சொன்னீங்க சார்.
வேற லெவல் நீங்க, வேற லெவல். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும்.